ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீரியோ, திஸ் இஸ் பாலா சைக்கிள் வேல். இன்னைக்கு நம்ம எந்த பிராண்டை பத்தி பார்க்க போறோம்னா ராலி பிராண்ட் தாங்க. மாடல் நேம் பார்த்தீங்கன்னா கிளாசி மேன். இது வந்து ஒரு பழைய விண்டேஜ் சைக்கிளுங்க. ராலி பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா ஃபீல்ட்ல இருக்காங்க, ஒரு சக்சஸான மாடல் வச்சுக்கோங்களேன். இப்போ வரைக்கும் டாப் பிராண்ட் இவங்க தான் ராலி. இதோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த மாடல் என்னடா அப்படி ரிவ்யூ இருக்கு, இந்த பழைய சைக்கிள் என்ன ரிவ்யூ இருக்குன்னு நிறைய பேர் கேட்பீங்க. இதோட ஸ்பெக்ஸ் எக்கச்சக்கமா இருக்குங்க, ஓகேங்களா? நான் சொல்றேன், ஒன் பை ஒன் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு டீட்டெயிலா புரியும். வீடியோக்குள்ள போலாங்களா? வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாடல் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு சொல்லிடுறேங்க. 1887 வருஷத்தில் இந்த மாடல் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, ராலின்ற பிராண்ட். இது வந்து ஒரு இங்கிலாந்து பிராண்ட், ஓகேங்களா? இங்கிலாந்து ஒரு இம்போர்ட்டட் பிராண்ட் வச்சுங்களேன், அந்த காலத்துலேயே இதான் இம்போர்ட்டட் பிராண்டு. இது ஸ்டார்டிங் சைக்கிள் இதுவான காலத்துலேருந்தே இருக்குது இந்த பிராண்டு. நிறைய பேருக்கு தெரியும், இப்போ நம்ம சாத் மாடலை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஒரு RX 100 மாதிரி வச்சுக்கோங்களேன், பழைய RX 100 எப்படி ஃபேமஸாக இருக்குது, அதே மாதிரி இப்போ வரைக்கும் இந்த மாடல் ஃபேமஸாக இருக்க மாடல் தான் இது. மேக்ஸிமம் இப்போ வரைக்கும் 137 வருஷமாக இந்த பிராண்ட் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே ரன் ஆகிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த பிராண்ட் எப்படி நம்ம இந்தியாவுக்குள்ளே வருதுன்னா, சன்க்ராஸ்ன்ற பிராண்ட் பார்த்திங்கன்னா பர்மிஷன் வாங்கி அதோட கம்ப்ளீட் டயா வாங்கி நம்ம இந்தியாவுக்குள்ளேயே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க லூதியானாவில். அதனால் நம்மளுக்கு காஸ்ட் வைஸும் கொஞ்சம் சீப்பராக கிடைக்கும். குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது, பெட்டராக இருக்கும் குவாலிட்டி. இப்போ இந்த மாடல் ஸ்பெக்ஸை பற்றி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாடல் ஃப்ரேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஃப்ரேம் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஹை டென் ஸ்டீல் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா டியூரபிலிட்டி வைஸ் பெட்டராகவும் இருக்கும், நல்லா ஹெவியாக இருக்கும், ரஸ்டிங்கும் கொஞ்சம் அவாய்ட் ஆகும், ஓகேங்களா? கொஞ்சம் பெட்டரான ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதோட ஃப்ரேமோட அந்த ஜாமெண்ட்ரி அண்ட் ட்ரையங்கல் ஜாமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா வண்டியிலையும் வந்து கம்ப்ளீட்டாக வெல்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஜாயிண்ட் வச்சு வெல்டிங் பண்ண அந்த ஒரு மார்க்கிங் தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருக்கவே இருக்காதுங்க உங்களுக்கு. அந்த செகண்ட் இந்த மாடலோட ஃபோர்க்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஃபோர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிட் ஃபோர்க் தான் இந்த வண்டியில் வருது. இது பார்த்தீங்கன்னா கப் ஃபோர்க் சொல்லுவாங்க, சைடில் ஒரு ரெண்டு கப் மாதிரி அடித்து வச்சிருப்பாங்க மேலே டாப்பில், கப் ஃபோர்க் சொல்லுவாங்க. அது எதுக்காக சொல்கிறாங்கன்னா பழைய மாடல்லாம் பார்த்தீங்கன்னா லாக் கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல, ஃபோர்க் லாக் சொல்லிட்டு. ஃபோர்க்கை வந்து நம்மளால் லாக் பண்ண முடியும், சைக்கிள் வந்து மூவ் ஆகாது, ஓகேங்களா? டிஃப்ட் ஆகாமல் இருக்கும். அப்போயே அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அந்த கான்செப்ட் வந்து அவங்க கொண்டு வரல. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட ஹேண்டில் பேர் பார்த்து தான் பார்க்க போகிறோம். ஹேண்ட் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்டில் பேர் தான். பிரேக்கிங் லிவர் எல்லாமே உங்களுக்கு ஸ்டீலில் தான் வரும். உங்களுக்கு அந்த பழைய கான்செப்ட் ஹேண்டில் பேர் தான் வச்சுக்கோங்களேன், நல்லா ஒரு ஸ்டேடியாக இருக்கும் உங்களுக்கு. அந்த ரைடிங் கம்ஃபர்ட் வந்து சூப்பராக இருக்கும். லாங் நம்ம எவ்வளோ லாங் ஓட்டினாலும் நமக்கு அந்த நெக் பெயின் பேக் பெயின் இஷ்யூ வராது, அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக கொடுத்துருப்பாங்க ஹேண்டில் பாரோட ரைடிங் ப்ரொசீஜர் வந்து. நெக்ஸ்ட் வண்டியோட பிரேக்கிங் தாங்க. பிரேக் பார்த்தா உங்களுக்கு சென்டர் புல்லிங் பிரேக் சொல்லுவாங்க, புல் பிரேக், அந்த சென்டர்லேயே அப்படியே லாக் ஆகும். அதுவும் ரியர் பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தா உங்களுக்கு ரெண்டு சைடு நாப் வச்ச மாதிரி சென்டர் அந்த பைப் வழியாகவே போயிடுங்க. அது வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். நிறைய பேர் அதிகமாக கேட்குறது இந்த பிரேக்கிங்கை பற்றி தான். 30 மாடலில் வந்து பிரேக்கிங் சூப்பராக இருக்கேன், நல்லதாக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த வண்டியில் மெயினான ஹைலைட் விஷயமே பார்த்தீங்கன்னா வண்டியோட அந்த பிபி பாட்டம் பேரிங் அண்டு அப்பு பேரிங், ஓகேங்களா? இது எல்லா மாடல்லையும் பார்த்தீங்கன்னா பால்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க, ஆக்சுவல் பால்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் தான் யூஸ் பண்ணுவாங்க பால்ஸ் லைஃப். நம்ம பழைய இதில் பார்த்தீங்கன்னா பால்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? அந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அப்போதுலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா பேரிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரண்டில் அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அப்பில் வர அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா பேரிங்கில் தான் இருக்கும். அதுவும் நம்ம பெடல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த சென்டரில் வர அந்த அந்த ஃபுல் கிட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீல்டு காட்ரேஜ் பேரிங் தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து இன்னும் ரைடிங்கோட ஸ்மூத்னஸ் வந்து பெட்டராக பண்ணும், வண்டி அந்த மெதி வாங்குற இஷ்யூ இருக்காது. நெக்ஸ்ட் இந்த மாடல் கிராங்கை பற்றியும் சொல்லிடுறேங்க. கிராங்க் செட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 44 teeth, அதோட பல் கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 44 teeth வரும். நம்ம ப்ரெஷர் வந்து டைட்டாக கொடுப்போம், வண்டி ஆனால் ஸ்மூத் அண்ட் ஸ்பீடாக அதிகமாக நல்லா போகும். அதுமாதிரி ரியர் ஃப்ரீவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 teeth வரும், உங்களுக்கு 18 பல். அதனால் அந்த இந்த ஃப்ரண்ட்டில் லார்ஜும் ரியரில் இருக்கிற ஷார்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புல்லிங் ஸ்பீடு வந்து அதிகமாக பண்ணி கொடுப்பாங்க. அதனால தான் இந்த வண்டி வந்து ஸ்பீடும் நல்லா போகும், ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்மூத் வந்து பேரிங்னால, வண்டி ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இதோட கிராங்க்னால், ஓகேங்களா? அது ரெண்டுமே உங்களுக்கு ரைட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும், ஒரு சூப்பர் ஆப்ஷன். நெக்ஸ்ட் இந்த வண்டியோட சேடல் பற்றி தான் பார்க்க போகிறோங்க. சேடல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ப்யூர் லெதரில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? மற்ற எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த ஃபோம் சீட்டு, நார்மலாக அந்த ஸ்பான்ஸ் சீட் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா ப்யூர் லெதர்லேயே கொடுத்துருக்காங்க அந்த ப்ரீமியம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக. பிக்கராக இருக்கும் உங்களுக்கு, அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்ப்ரிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆக்சன் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு, என்ன பம்பிங் ஸ்பீட் பிரேக்கர்லாம் விடும்போது இந்த ஆக்சன் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வண்டியோட ரிம்மை பற்றியும் சொல்லிடுறேங்க. ரிம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ரிம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீலோ டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 28x1.12 இந்த வித்தில் தான் வரும் உங்களுக்கு. அதுமாதிரி டயர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பிராண்ட் டயர் ரால்சன் டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேண்டா டயர் யூஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ வர எல்லா மாடலில் ரால்சன் தான் வருதுங்க. பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது உங்களுக்கு, அந்த பிராண்டாக காஸ்ட் வைஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் இந்த மாடல் பை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நான் பிக் போகிற பாருங்க, இந்த மாதிரி மட்டும் தான் சிம்பிளாக இருக்கும். ஒரு ரெண்டு வீல், ஃப்ரேமு, ஹேண்டில் பார், சீட்டு இது மட்டும் தான் உங்களுக்கு வரும், ஓகேங்களா? சப்போஸ் நான் என்னென்ன கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கேன்னா செயின் கார்டு பார்த்தா ஆஃப் செயின் கார்டு தான் வரும் வண்டியில். நான் பார்த்தா கம்ப்ளீட்டாக ஃபுல் செயின் கார்டு பண்ணி கொடுத்துருவாங்க. நல்ல ஒரு ஹெவியான ஸ்டாண்ட் போட்டு கொடுத்துருவோம், நல்ல ஹெவியான கேரியர் ஒன்று கொடுத்துருவோம், ஒரு பெல்லு, ஒரு லாக்கு. அதுமாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பம்பரும் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம்,
பண்ணிக்கலாம். இது வந்து இந்த வண்டியோட அடிஷ்னல் ஆக்சரிஸ், இதுவும் கம்ப்ளீட்டாக ஃபுல் ஃபில்லாக பண்ணி கொடுப்போம். நெக்ஸ்ட் இந்த வண்டியில் டைனமோ லைட்டாக இருக்குங்க. டைனமோ லைட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 450 வரும். சப்போஸ் உங்களுக்கு வேணுன்னா கூட நீங்கள் அடிஷ்னலாக பர்ச்சேஸ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். வண்டி அந்த பழைய கிளாசி லுக் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஒரு பெட்டரான மாடல் ராலின்றது. இதோட ஸ்பெக்ஸ், இதோட டீட்டெயில், இதோட ஆக்சரிஸ் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக புரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாடல் நீங்கள் பை பண்ணுற மாதிரி தான் என்னோடய கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் என்ன டவுட் இருந்தாலும் நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையும் நம்ம டெலிவரி செஞ்சுருப்பாங்க. நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் வீடியோஸ் போடுறேன். இதோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். இட்ஸ் மீரியோ, பை பாய், டேக் கேர்.